श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वंदे कुंजरानणं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वंदे गुरुपरंपरां पाशांकुशेक्षुगोतंडपंजबान रसत्करां उद्यत्सूर्यनिभां वंदे महात्रिपुरसुंदरीं अरुणां करुणातरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां मणिमादिभिरावृतां अयूकैर्हमिद्येव विभावये भवानीं ककाररूपाय करात्तपाशश्रुणीक्षुपुष्पाय कलेश्वराय काकोदरस्रग्वलसद्गराय कामेश्वराय अस्तु नतेः सहस्रम् ओं श्रीमात्रे नमः சர்வச்சைத்தன்யரூபிணியான லலிதா மகாத்ரிபுரசுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோடே கூட பராசக்தியின் பிரபாவத்தை சிந்தன செய்து கொண்டே இருக்கும் அந்த பராசக்தியோடே அபின்னமா விளங்கக்கூடியவராக பிரகாஷிக்கக்கூடிய சாட்சாத் சாம்ப பரமேஸ்வருக்கு விசேஷமான ஒரு புண்ணிய காலம் இந்த மகாசிவராத்திரி அப்படிங்கிறதான ஒரு புண்ணிய காலம். இந்த காலத்திலே பரமேஸ்வரனையும் அம்பாளையும் ஆராதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ஆராதிக்க வேண்டியது அவசியமும் கூட. ஆராதிக்க ஏற்படக்கூடியதான ஒரு பலன்களை சொல்வதற்கு திருமூர்த்திகளாலையும் தேவர்களாலையுமே கூட முடியாதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட மகா பவித்திரமான ஒரு புண்ணிய காலம் அது. சிவராத்திரி தினாராத்யா சிவராத்திரி பலப்ரதா அப்படின்னு காமாட்சிக்கு விசேஷமான ஒரு நாமம் உண்டு. மகாசிவராத்திரி புண்ணிய காலத்திலே பரமேஸ்வரனையும் அம்பாளையும் ஆராதிக்க வேண்டியது ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் கோவிலில் நான்கு காலங்களிலேயுமே காமாட்சி அம்பாளுக்கு விசேஷமான ஒரு ஆராதனையானது நடக்கிறது. அவளே அகண்ட சச்சிதானந்தமய சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினியா இருக்கிறதுனால சிவனாவும் சக்தியாகவும் பரமேஸ்வரனாவும் பராசக்தியாகவும் பிரகாசிக்கக்கூடியவளாக அவளே விளங்கிறதுனால அப்படி விசேஷமாக அந்த பராசக்திக்கு காஞ்சி க்ஷேத்திரத்திலே விசேஷமான ஒரு ஆராதனையானது நடக்கிறது. அதே போலத்தான் அத்தனை சிவக்ஷேத்திரங்கள்லையுமே பரமேஸ்வரனுக்கு அதிவிசேஷமாக நிர்குணமாகவும் சகுணமாகவும் பரபிரம்மஸ்வரூபியா பிரகாஷிக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்திலே விசேஷமாக ஆராதனைகள் எல்லாம் நடக்கிறது. அந்த சமயத்திலே பரமேஸ்வரனுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை பண்ணுறதை விடவும் பாக்கியமானது லோகத்தில் வேணா என்ன இருக்க முடியும். எந்த ரெண்டே ரெண்டு அக்ஷரம் சிவகாங்கர அக்ஷரம் சர்வமங்கலத்தையுமே கொடுக்கக்கூடியதோ, எந்த ரெண்டே அக்ஷரமானது கைவல்ய மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதோ, அந்த அக்ஷர வடிவா பிரகாஷிக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரனுடையதான ஒரு காருண்யமானது ஒருத்தனுக்கு ஏற்பட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாக்க அதற்கு மேல் அவன் அடைய வேண்டிய ஸ்திதியானது வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அபார கருணாமூர்த்தியா பிரகாஷிக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். வில்வத்தை அவருடைய பாதார விந்தத்தில் சமர்ப்பணம் செய்த மாத்திரத்திலேயே சந்துஷ்டி அடைஞ்சு கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தி சுவாமியானவர் எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. பிரேமையையும் அன்பையும் மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை எவனொருத்தன் எந்த விதமான ஒரு விஷயமுமே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத சரணாகதி செய்யறானோ அவனுக்கு ஞானத்தையும் கைவல்ய மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தி அந்த சாம்ப பரமேஸ்வர மூர்த்தி. அந்த கருணாமூர்த்தியினுடையதான ஒரு வைபவத்தை புஷ்பதந்தர் அப்படிங்கிறதான ஒரு கந்தர்வன் சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு விசேஷமாக செய்திருக்கார். அந்த சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்திலே விளங்கக்கூடியதான ரெண்டு ஸ்லோகங்களுடையதான ஒரு வைபவத்தை மாத்திரம் சாம்ப பரமேஸ்வர மூர்த்தியினுடையதான அம்பாலோடே சேர்ந்து விளங்கக்கூடிய சாம்ப பரமேஸ்வர மூர்த்தியினுடைய கருணா கட்டாட்சத்தோடே நாம சிந்தனை செய்ய போகிறோம். பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அந்த புஷ்பதந்தர் அதிவிசேஷமாக சுவாமியின் மேலே பண்ணி அதிலே இரண்டாவது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம்னு சொன்னாக சங்கரா மகாதேவா உம்மை ஸ்துதிப்பதற்கு வேதங்களாலேயும் ஆகாது. என்ன, அவர் சகுணமூர்த்தியாகவும் நிர்குண பரபிரம்மஸ்வரூபியாகவும் பிரகாஷிக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது எதனால ஸ்துதிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் கேட்கிறார் இல்லையா. அப்போ அதற்கு வந்து சமாதானம் சொல்றார், வேதங்களாலேயே வேத வேதாந்தங்களாலேயே ஸ்தோத்திரம் பண்ண முடியாத வைபவத்தோடே விளங்கக்கூடிய சாம்ப பரமேஸ்வர மூர்த்தியை எப்படி ஒரு மனுஷனாலேயே ஒரு கந்தர்வனாகவே இருக்கட்டுமே ஸ்துதிக்க முடியும் அப்படின்னு கேட்டாக பசுபதியா விளங்கக்கூடிய பரமசிவனாருடைய பாதார விந்தங்களில் விளங்கக்கூடிய பக்தியின் காரணமாக அந்த பரமேஸ்வரனை அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யத்தின் காரணமாக அவரை ஸ்தோத்தரிக்க தொடங்குறேன், அதற்கான ஒரு அனுகிரகத்தை அந்த பரமேஸ்வரன் பண்ணட்டும் அப்படின்னு அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில், முதல் ஸ்லோகமும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்லுறது, ரெண்டாவது ஸ்லோகத்திலேயும் பார்த்தோம் சொன்னாங்க இதே விஷயத்தை தான் நமக்கு புஷ்பதந்தர் விசேஷமா சொல்லியிருக்கார். அதீதக பந்தானம் தவச்ச மகிமா வாங் மனசயோகோ அதத் வியாவிருத்தியாம் அதத் வியாவிருத்தியாயம் சகிதமபிதத்தே ஸ்ருதிரபி
ஸ்ருதிகளாலேயும் கூட உன்னுடைய வைபவத்தை சொல்வதற்கு முடியாது. சகசிய ஸ்தோதவிய கதி வித குண கசிய விஷய பதே வருவாச்சினே பததி நமனஹ கசிய நவச்சகா அப்படின்னு. அப்படி பிரம்மாதி திருமூர்த்திகளாலேயும் உபாசிக்கப்படக்கூடியதான பாதாரவிந்தத்தை கொண்டவர் சாட்சாத் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய வைபவமானது எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்க, சகல பிரம்மாண்டங்களும் உற்பத்தியாகாததான ஒரு காலத்திலே நிர்குணஸ்வரூபியாக பிரகாசிக்கக்கூடியவர், அதன் பிறகு சகுணமூர்த்தியாக ஆவிர்பவிக்கிறார். அந்த நிர்குணமூர்த்தியினுடைய பிரபாவத்தையாகட்டும் சகுணமூர்த்தியினுடைய பிரபாவத்தையாகட்டும் சொல்வதற்கு எவனுக்காவது சக்தி உண்டா? பரமசிவனாருடைய நிர்குண வடிவத்தையும் அல்லது சகுண வடிவத்தையும் சொல்வதற்கு சக்தி உண்டான்னு கேட்டா யாருக்குமே சக்தி கிடையாது. ஏன்னா சகுண வடிவத்தை சொல்வதற்கு ஏன் சக்தி கிடையாது அப்படின்னு கேட்டாக்க, அதனுடைய பிரபாவமானது அப்படிப்பட்டது. சகுணமூர்த்தியாக வெறும் மானையும் மழுவையும் வரத்தையும் அபயத்தையும் தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவராக இவ்வளவுதான் சுவாமின்னு நம்மாலே சொல்ல முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. சர்வத்தையும் கடந்து விளங்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபியான பரமேஸ்வரன் உயிர்கள் அனுகிரகிக்கிறதுக்காக வேண்டி, உயிர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக வேண்டி, நம்ம எல்லோரும் அவரை உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மானையும் மழுவையும் வரத்தையும் அபயத்தையும் தாங்கிக் கொண்டு சர்மாம்பராய சவபஷ்ம விலேபனாயன்னு சொல்றாளே, அந்த மாதிரி உடம்பு முறுக்க சாம்பலை பூசிக்கொண்டு புலித்தோலாடைய தரிச்சு கொண்டு விளங்கக்கூடியவராக அந்த ரூபத்தையும் அது போல அநேக விதமான வடிவங்கள்லையும் பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். அவருடையதான எந்த ஒரு வடிவத்தினுடையதான ஒரு மகிமையையும் அஷ்டாஷ்ட விக்கிரக லீலைன்னு சொல்றாளே, 64 வடிவமானது பரமேஸ்வரனுக்கு உண்டு அப்படிங்கிறாளே. அப்படி அத்தனை வடிவங்கள் இருந்தாலும் எந்த வடிவத்தினுடைய மகிமையும் வேதங்களாலேயும் வேதாந்தங்களாலேயும் உபனிஷத்துக்களாலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய பிரபாவமானது அளவு கடந்து விளங்கிறது, அதனுடைய பிரபாவமானது அளவு கடந்து விளங்கிறது அப்படிங்கிறதான காரணத்தினாலே வேத வேதாந்தங்களால சொல்ல முடியல. எவனும் ஸ்தோத்தரிப்பதற்கு சக்தி உடையவன் கிடையாது. பரமசிவனாருடைய வைபவத்தை நிர்குண வடிவத்தை சொல்லவே முடியாது. இன்ன குணம், இன்ன ரூபம், இன்ன நாமம் அப்படின்னு இருக்கக்கூடிய சகுண வடிவத்தையே, அதனுடைய வைபவத்தையே சொல்ல முடியலே அப்படின்னு சொன்னாக்க, நிர்குண பரபிரம்மத்தினுடைய வடிவத்தை, பரமசிவனாருடைய நிர்குணஸ்வரூபத்தை எங்க நம் சொல்ல முடியும்? யாராலே சொல்ல முடியும்? அப்படி வேதங்களாலேயும் வேதாந்தங்களாலேயும் ஓ பரமேஸ்வரா உன்னுடைய மகிமையை சொல்வதற்கு முடியாது. நீர் சர்வத்தையும் கடந்த பரபிரம்மஸ்வரூபியாக பிரகாசிக்க கூடியவர். ஆனா சங்கரா, உன்னை உன்னுடையதான ஒரு வடிவத்தை நான் ஸ்துதிப்பதற்கு முயற்சி செய்கிறேன், அதை ஸ்தோத்தரிக்க இந்த விஷயத்தில் என்னுடைய மனசானது ஒரு பிரயாசையோட விளங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, கல்யாண குணங்களோட விளங்கக்கூடியதான உன்னுடைய வடிவத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக வேண்டி தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடிய உன்னுடைய நவீனமான வடிவங்களை ஸ்தோத்தரிப்பதற்கு பிரயாசையுடையவனா இருக்கிறது உன்மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் அல்லவா? மகாதேவா, உன்மேல் இருக்கக்கூடிய பக்தியினால உன்னுடைய ஸ்வரூபத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணறதுக்கு முயற்சி செய்யறேன், அதற்கான ஒரு கட்டாட்சத்தை பொழிஞ்சு என் ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு பொருள்படும்படியாக புஷ்பதந்தர் பரமசிவனாருடையதான ஒரு ஸ்வரூபத்தை விசேஷமாக நமக்கு 2வது ஸ்தோத்திரத்திலேயே சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்துதியிலே 2வது ஸ்தோத்திரத்திலேயே நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கார். நிர்குணமாகவும் சகுணமாகவும் விளங்கக்கூடிய பரமசிவனாருடைய மகிமையை வேதாந்தங்களும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, வேதங்களாலேயும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சகுண பிரம்மத்தினுடைய வடிவத்தை ஸ்தோத்தரிக்க நீ தொடங்கறியே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாக்க, நம்முடைய சிற்றறிவிற்கு எவ்வளவு எற்றதோ, அதாவது தேவர்கள் அவளுடைய அறிவுக்கு எப்படி எற்றதோ அப்படி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றா, ரிஷிகள் அவளுடைய அறிவுக்கு எந்த அளவுக்கு பரமசிவனாருடைய வைபவம் எற்றதோ அந்த அளவுக்கு அவ ஸ்தோத்திரம் பண்ணா, மனுஷியாலான நாமும் கூட நம்முடைய சிற்றறிவிற்கு எவ்வளவு பரமசிவனாருடையதான ஒரு பிரபாவமானது எற்றதோ அந்த அளவுக்கு நாம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது. ஏன்னா நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து உயிரை கொடுத்து நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்திருக்க கூடியது பரமேஸ்வரன் தானே. லோகத்தில் நாம வாழறதுக்கு காரணமும் பரமேஸ்வரன் மோட்சமடையறதுக்கான காரணமும் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அதனால அந்த பரமேஸ்வரனை ஸ்தோத்தரிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் நித்தியர், பரமசிவனார் நித்தியர். நித்தியரா விளங்கக்கூடிய பரமசிவனை நித்தியமான வாக்கால அக்ஷரமானது அழியாது, வாக்கு அழியாது. பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு 4 ரூபங்களிலே பராசக்தியானவள் வாக் ரூபினியா விளங்கறா. அந்த பராசக்தியோட அபிண்ணமா விளங்கக்கூடியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை நித்திய
நித்தியமான அழிவில்லாத வாக்கால அழிவில்லாத பிரம்மமான பரமசிவனாவை ஸ்தோத்தரிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு விசேஷமாக நமக்கு இந்த ஸ்தோத்திரத்திலே இரண்டாவது இடத்திலேயே இரண்டாவது ஸ்லோகத்திலேயே புஷ்பதந்தர் பரமசிவனுடைய வைபவத்தை சொல்றார். அப்படி அந்த பரமசிவனாருடையதான எந்த வடிவத்தை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிறதையும் நமக்கு புஷ்பதந்தர் விசேஷமாக அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றார். எட்டாவது ஸ்லோகத்திலே பார்த்தேன்னு சொன்னாக்க எந்த ரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றார், பரமசிவனாருக்கு அநேக வடிவங்கள் உண்டு, அந்த வடிவங்கள்ல அவருடைய சகுண பிரம்மஸ்வரூபத்தை சகுண பிரம்மமா பிரகாஷிக்க கூடியதான நிர்குண வடிவத்திலிருந்து நமக்காக சகுணமா காட்சி கொடுக்கிறார் இல்லையா, அந்த ரூபத்தை சாட்சாத் புஷ்பதந்தர் சொல்றார். மகோக்ஷக கட்வாங்கம் பரசுரஜினம் பஸ்ம பணினக கபாலம் சேத்தியத்து தவவரத தந்திரோபகரணம் சுராஸ்தாம் தாம் ருத்திம் தததிது பவத் ப்ரூ பிரணிஹிதாம் நஹி ஸ்வாத்மா ராமம் விஷய மிருக திருஷனு பிரமயதி அப்படின்னு அந்த பரமசிவனாருடைய சகுணஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்கிறார். அதிலே சொல்கிறார் பரமசிவனாருக்கு மேலே பரபிரம்மஸ்வரூபம் கிடையாது, ஆனாலும் அவர் குடும்பம் நடத்தக்கூடியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க மகோக்ஷக கிழக்காலை மாடு கையில் கட்வாங்கம் கட்வாங்கத்தையும் கோடாரையும் ஏந்தி கொண்டு விளங்கக்கூடியவராக இருக்காராம். அதாவது நம் சம்பிரதாயத்திலே பொதுவாக பரமசிவனுக்கு மேலிரண்டு கரங்களில் வான் முழுவையும் கீழிரண்டு கரங்களில் வராபயத்தையும் தான் நாமே சொல்லக்கூடியதான ஒரு தியானத்து ரூபத்தின்படி நம்முடைய க்ஷேத்திரங்களில் எல்லாம் விளங்குறது. வடதேசங்களில் நிறைய சுவாமியினுடைய ரூபபேதங்கள் உண்டு, அதிலே ஒரு பேதத்தை தான் இங்கே சொல்றார். கட்வாங்கத்தையும் பரசுவையும் தாங்கி கொண்டு, பரசுன்னா கோடரி, இரண்டு கரங்களில் கட்வாங்கத்தையும் பரசுவையும் தாங்கி கொண்டவராக வராபயத்தை ஏந்தி கொண்டவர் விளங்கக்கூடியவராக மகோக்ஷ கிழக்காலை மாடின் மீது விளங்கக்கூடியவராக பார்வதீஸ்வரி சகிதராக பார்வதி தேவியோட விளங்கக்கூடியவராக தோலாடைய தாங்கி கொண்டவராக இடுப்பிலே புலித்தோலும் மார்பிலே யானை தோலையும் போர்த்தி கொண்டு விளங்கக்கூடியவராக பஸ்ம பணினக பஸ்மத்தை சரீரம் முழுக்க பூசிக்கொண்டு விளங்கக்கூடியவராக சர்ப்பத்தை தாங்கி கொண்டு விளங்கக்கூடியவராக கையிலே கபாலத்தை ஏந்தி கொண்டவராக அந்த பரமேஸ்வரன் இருந்தாலும் அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க கேட்டாக்க அப்படி ஒரு சர்மாம்பராய சவபஸ்ம விலேபனாய சவபஸ்ம விலேபனாய அந்த மாதிரி சவத்தினுடைய பஸ்மத்தை தன் திருமேனியிலே பூசிக்கொண்டு விளங்குறார் அப்படிங்கிறார். அந்த சுவாமியானவர் இந்த வேஷத்திலே விளங்கினாலும் அவருக்கு வரதன் அப்படின்னு பேர், கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தி. பரமசிவனாருக்கு யாரும் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லோருக்குமே தேவர்கள் உள்பட நாராயணர் உள்பட பிரம்மா உள்பட அத்தனை பேருக்குமே வரத்தை கொடுக்கக்கூடியதுனால் அவருக்கு வரதர் அப்படின்னு பேர். வரதஹா வரதனாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரா, கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியே சங்கரா மகாதேவா, இப்படி தந்திரோபகரணம் நீ குடும்பத்தை நடத்துறதுக்காக வேண்டி இந்த விதமான ஒரு ஸ்வரூபத்திலே நீ விளங்க, ஜகந்தா குடும்பம் சுவாமிக்கு, பார்வதியும் கணேசரும் ஸ்கந்தரும் சாஸ்தாவும் பைரவரும் வீரபத்ரரும் மாத்திரம்தான் குடும்பமானு கேட்ட அப்படி இல்லை, சகல ஜகத்துமே பரமசிவனாருடைய குடும்பம் தானே. அப்படி ஜகத்தையே தன் குடும்பமாய் கொண்டு விளங்கக்கூடியவனாக பரமேஸ்வரன் விளங்கறா. ஆனாலும் இந்த ரூபத்தில் அந்த பரமேஸ்வரன் விளங்கறா. இப்படி அவர் விளங்கின பொழுதிலும் கூட அவர் பார்க்கறதுக்கு இந்த ரூபத்திலே இந்த வேஷத்திலே இருக்காரே தவிர அத்தனை தேவர்களும் இவருடைய புருவ நெருப்பினாலே, எப்படி அம்பாளை சொல்லும் பொழுது உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு சொல்றாள் சகஸ்ரநாமாவிலே, அந்த மாதிரி சுவாமி புருவத்தை நெரிச்ச மாத்திரத்திலே தேவர்களுடைய சிருஷ்டியானது ஏற்படுறது. தேவேந்திராதிகளும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சகல விதமான ரிஷி கூட்டங்களும் உற்பத்தியாக சுவாமி புருவத்தை மேல தூக்கின மாத்திரத்திலே விஷ்ணுவிற்கு விஷ்ணுவின் பதவி கிடைக்கிறது, பிரம்மாவிற்கு பிரம்மா பதவி கிடைக்கிறது, ருத்ரனுக்கு ருத்ர பதவி கிடைக்கிறது. திரிமூர்த்திகளை தாண்டி விளங்கக்கூடிய பிரம்மம் இல்லையா பரமேஸ்வரன், அப்படி திரிமூர்த்திகளுக்கும் அந்த பதவி கிடைக்கிறதுக்கான காரணம் யாருன்னா சாட்சாத் அசாம்ப பரமேஸ்வர மூர்த்தி தான். அவர் சகல புவனங்களுக்கும் ஆதாரமா விளங்குறார். அப்படி இந்திராதி தேவர்களும் பிரம்மாதி மூர்த்தங்களும் கூட தங்கள் பதவியிலே மகத்தான ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு விளங்கறா அப்படின்னு சொன்னாக்க
மகாதேவா, சங்கரா, அதற்கு உன்னுடைய கருணா கட்டாட்சம்தான் காரணம். ஆனா உண்மை நிலை தெரிஞ்சவன் விஷயமுருக திருஷ்ணு பிரமயதி, காணல் நீராக விளங்கக்கூடிய உலக சுகத்திலே நாட்டம் இல்லாம கைவல்ய மோட்சத்து அடையறதுக்காக மட்டுமே உம்முடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணுவான். ஏன்னா நீர் கைவல்ய மோட்சத்தின் வடிவிலே விளங்கக்கூடியவர், கைவல்யானந்தத்திலேயே விளங்கக்கூடியவர். அப்படி உம்முடைய உண்மை வடிவை, உம்முடையதான உண்மை வடிவை வந்து தெரிஞ்சவன், உன்னுடைய உண்மை வடிவை புரிஞ்சவன் உன்னுடைய பாதார விந்தத்தை கைவல்ய மோட்சத்தை தவிர்த்து வேற எதற்காகவும் வேண்டி அவன் உபாசிக்க மாட்டான். உன் கருணா கட்டாட்சத்தினால பிரம்மாதிகளுக்கு பிரம்மாதிகளுடைய பதவி கிடைக்கிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் அந்தந்த பதவிகளில் விளங்கறதுக்கு உன் கருணா கட்டாட்சம்தான் காரணம். நீ புருவ உன்னுடைய புருவ நெறிப்பு மாத்திரம்தான் காரணம். அத்தனை தேவர்களும் ரிஷி கூட்டங்களும் மகத்தான் ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு பரமேஸ்வரா, அதற்கு உன் கருணா கட்டாட்சம் தான் காரணம். ஆனாலும் கூட இந்த லோகத்திலே உன்னையே சரணாகதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பக்த ஜனங்கள் எவனோ அவன் நிச்சயமாக வேற ஒரு அந்ய வஸ்துவை விஷய சுகங்களை விரும்ப மாட்டான். உன்னுடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு உன்னுடைய பாதார விந்தத்தில் ஐக்கியமடைகிறத மாத்திரமே தான் விரும்புவா அப்படின்னு நமக்கு சிவா ரொம்ப விசேஷமாக பரமசிவனாருடையதான ஒரு வைபவத்தை சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்து புஷ்பதந்தர் சொல்லியிருக்கார். ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி விளங்கக்கூடியதான ஒரு கிரந்தம் இது. நிறைய விஷயங்கள் பரமசிவனால தவிர்த்து வேற ஒரு வஸ்து இல்லைங்கிறத விசேஷமா நமக்கு சொல்லி இருக்கா. இதே தான் சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்தையும் துருவாசர் பண்ண திரிபுராமஹிம்ன ஸ்தவமும் ஒரே மாதிரி விளங்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. திரிபுராமஹிம்ன ஸ்தோத்திரத்துல பரபிரம்மத்தை சாட்சாத் லலிதா மகா திரிபுர சுந்தரியா சொல்லியிருப்பா. சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்தில் அந்த பரபிரம்மத்தை காமேஸ்வர ஸ்வரூபத்திலே சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், ரெண்டுமே ஒரே ஸ்வரூபம் தான். பராசக்தியோட அபிந்தமா விளங்கக்கூடியவர் சாட்சாத் பரமேஸ்வரன். அந்த பரமசிவனாருடைய ஸ்ரீபாதார விந்தங்களை சரணாகதி செய்து அவருடையதான ஒரு கருணா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாவோம். சிவராத்திரி புண்ணிய தினத்திலே சிவநாம ஸ்மரணை செய்து கொண்டு சிவஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணி சிவமந்திர ஜபங்களை எல்லாம் பண்ணி அந்த பரமசிவனாரோட அபிந்தமா விளங்கக்கூடிய திரிபுர சுந்தரியான பராசக்தியினுடைய ஸ்ரீபாதார விந்தங்களை சரணாகதி பண்ணி பரமசிவனாருடைய கட்டாட்சத்திற்கும் பரதேவதையான ஜெகன்மாதாவின் கட்டாட்சத்திற்கும் பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்கே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் மாவர், சிவசிவ என்ன சிவ கதிதானே. ஸ்ரீமாத்ரே நமஹா. காமாட்சி சரணம், காமாட்சி காமாட்சி.